இந்த உருவத்துல நீங்க வரலீங்க அப்படின்னா வாசனைகள்லாம் எங்க போகுது? மனமும் உண்மை அணைக்குது, உயிரும் உடம்பும் ஜடங்க. இந்த இந்த இதுக்குள்ள இருக்கிற பிரதிபிம்பம் வந்து உண்மை இல்லையா? டேட்டா ஆபரேஷன் சிஸ்டம் மாதிரி, லேப்டாப் மாதிரி, டெஸ்க்டாப் மாதிரி ஓபன் ஆகிறது வந்து மனம். இதை விஞ்ஞானபூர்வமாக கண்டுபிடிச்சவங்க பேர் ரிஷிகள். நீங்க வேணும்னு சொல்றீங்க, வேணாம்னு சொல்றீங்க, உங்க உயிர்ப்பு எழுந்துக்கும். நிஜமாவே நன்மை நடக்கணும்னா நீங்க நல்லா விசாரிச்சிட்டீங்கன்னா போறோம். வணக்கம் ஐயா. இந்த வாசனைகள் நீங்க நிறைய உங்க பதிவுகளில் சொல்லியிருக்கீங்க. எனக்கு இதில் என்ன சந்தேகம் அப்படின்னா, என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், அவங்க எல்லாருக்கும் ஒரு வாசனைகள் இருக்கு. இப்போ எனக்கு வந்து இந்த ஞானத்தை பற்றின ஒரு தேடுதல் இருக்கு. அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு தேடுதல் இருக்கிற மாதிரியும் தெரியல. ஸோ அதை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு உணர்த்துறதா, இல்லைனா இந்த மாதிரி ஒரு அவங்க அவங்களுடைய வாசனைகள் வந்து நல்ல வாசனையா, இல்லை அவங்ககிட்ட வந்து நான் வந்து என்னுடைய அவங்ககிட்ட நான் மாட்டிக்கிட்டேன்னா, இல்லைன்னா என் எப்படின்னா வந்து இப்போ என் பையனை வந்து பார்க்கும்போது இவனோட வாசனை என்னவா இருக்கும், இவன் வந்து ஏன் வந்து நமக்கு பையனை வந்து பிறந்தான், என் பொண்ணை பார்த்தோன்னா இந்த சின்ன பொண்ணு இவளுக்கு வந்து வாசனைகள் வந்து வேற மாதிரி இருக்கா, இந்த இது ஏன் வந்து நமக்கு குழந்தையா பிறந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் டவுட் வருது. இது இதெல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லை, இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. நம்ம பாட்டு நம்மளுடைய வேலையை பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்னமும் ஒரு அந்நியமாக தெரியுது. இது எப்படி எனக்கு புரியல, இது வந்து எதனால் இந்த மாதிரி நடக்குது? இல்லைன்னா நம்ம இதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காமல் நம்ம பாட்டு நம்மளுடைய ஆன்ம ஞானத்தை பார்த்துட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானா? நம்மளுடைய உள்நோக்கி நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து இதை பற்றியெல்லாம் பெருசாக சிரத்தை எடுத்துக்காமல் விட்டுறதா அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. கரெக்டு, நீங்கள் கேட்குறது வந்து என்னன்னு சொல்கிறது, யதார்த்தமான கேள்வி, உண்மையான கேள்வி, மொமெண்ட்டு மொமெண்ட்டு ஒரு சாதகருக்கு வர சந்தேகம். அடிப்படையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்ம ஞானம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மா அல்லாத ஒரு ஜடப்பொருள் இது உடம்பு. ஆன்மாக்குள்ள அடக்கம், ஆன்மா கண்ணியமா ஒரு உயிர் பொருள் கூட இல்லை, ஒரு ஜடப்பொருள் கூட இல்லை. எல்லாம் வந்து ஆன்மாவுக்கு அந்நியம் இல்லாமல் அதற்குள்ளேயே, இந்த கண்ணாடி அதுக்கு தான் நான் உங்களுக்கு காமிச்சேன், இந்த கண்ணாடிக்குள்ள பிம்பங்கள் வந்து ஆல்ரெடி, இப்போ உங்கள் பிம்பம் இருக்குது, இதை இப்படி காமிச்சேன்னா அந்த கேமரா பிம்பம் வருது எல்லாம். ஸோ இப்படி எல்லா பிம்பங்களும் இதுக்குள்ளே ஃபிக்ஸ்டாக இருக்க மாதிரி, அந்நியம் இல்லாமல், கண்ணாடிக்கு அந்நியம் இல்லாமல், அந்த மாதிரி ஆன்மாவுக்கு அந்நியம் இல்லாமல் அறியாமையும் அங்கே இருக்கு. நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் கர்ப்பத்தில் உருவாங்க, கரெக்டா? நீங்கள் பிறந்த, அதாவது நீங்கள் பிறந்த நாள்லேருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அம்மா வயதில் நீங்கள் கர்ப்பத்துக்கு உருவாகலை. அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க? நீங்கள் நீங்கன்னு சொல்கிறதே வந்து நீங்கள் நான் அது இதுன்னு எல்லாத்தையும் நம்ம கை காமிச்சு சுட்டிட்டு காமிச்சு பேசுறது எல்லாமே வந்து பிரபஞ்ச மனத்தில் ஆன்மாவுக்கு அந்நியம் இல்லாத பதிவுகள். இந்த உருவத்தில் நீங்கள் வரலீங்க, இந்த உருவத்தை கூட நீங்கள் இப்போ நினப்பு வச்சுருந்தீங்கன்னா தான் வந்து நீங்கள் வந்து ராஜனாக மாற முடியும் இல்லையா? உங்கள் நினப்புனால தான் நீங்கள் ராஜா, அதில் தானே இந்த கேள்விகள்லாம் கூட, அதில் தானே நீங்கள் அந்த நினைப்பு மூலமாக உங்கள் மனைவின்றீங்க, குழந்தைகள்ன்றீங்க, சுற்றம் சூழம் உறவு அப்படின்லாம் சொல்கிறீங்க, எல்லாத்துக்குமே நினைவு தானே. இந்த நினைப்பே வந்து தூக்கத்தில் இல்லை இல்லை அப்படின்னா வாசனைகள்லாம் எங்கே போகுது? வாசனைகள்ன்றது ஏன் அதை சொல்கிறோன்னா, இந்த மாதிரி பிரியும் பொழுது ஏகமாக இருக்குங்க, ஆழ்ந்த உறக்கத்தில் ஏகமாக ஒரே ஒரு பெரிய மெக்னானிமஸ் மேக்னிஃபிசன்ட் அறிவு, மேக்னிஃபிசன்ட் இருப்பு, வடிவம் கிடையாது. இதுக்கெல்லாம் எந்த கேட்ஜெட்டாலையும் கண்டுபிடிக்க முடியாது, சயின்டிஃபிக் கேட்ஜெட்லாம் கண்டுபிடிக்க முடியாது, மைக்ரோஸ்கோப்லாம் கண்டுபிடிக்க முடியாது. என்ன எப்பேற்பட்ட ஒரு வேற்று கிரகத்தினுடைய அட்வான்ஸ் டெக்னாலஜியால் கூட கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு எல்லையற்ற பேரறிவு, வடிவம் இல்லாத பேரறிவு, பேரிருப்பு, பேர் உணர்வு, இதுவாகவே நாமளும் இருக்கும். நீங்களே, நானே, உங்கள் குழந்தையே, இப்போ வாசனை வாசனை நீங்கள் கேட்ட கேள்வி என்னுடைய அத்தனையுமே அங்கே இல்லாமல் ஏகம் ஒரே
ஸ்டில்னஸ் சைலன்ஸ், பிரிக்க முடியாது ரெண்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று. இதை வந்து இவங்க வந்து ரிஷிகள் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இது பெரும் பெரிய பொருள், பரம்பொருள், இதுதான் கடவுள். இதுக்கு அந்நியமாக ஒரு சக்தி கிடையாது. அங்கே வந்து நீங்கள் தனியாக இல்லை, தூங்கும்பொழுது ராஜனா இல்லை, நான் மைத்ரேயாவா இல்லை. என்னை வந்து மைத்ரேயாவை பிரிக்கிறதும் உங்களை ராஜனா பிரிக்கிறதும் இந்த உடம்பு வழியாக பழகி வந்த உயிர் மேலே அபிமானம் கொண்ட தனியாக உயிரையும் உடம்பையும் ஒன்றா பிணைச்சி மனம் ஒன்று இணைக்குது. உயிரும் உடம்பும் ஜடங்க, கரெக்டா, உயிரும் உடம்பும் ஜடம். ஆனால் பிணைக்கிற மனம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பேரறிவில் பேரறிவினுடைய அம்சமெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. உங்கள் எண்ணங்களுக்கு வந்து உங்கள் எண்ணத்துக்கும் உணர்ச்சிக்கும் பேரறிவினுடைய முழு அம்சம் இருக்குது. அந்த ஆழ்ந்த உறக்கத்து பேரறிவினுடைய முழு அம்சம் இருக்குது, அதனுடைய டிஞ்ச் இருக்குது. இப்போ வந்து இங்கே எரியிற எல்லா பல்பு, லைட்டு, ஃபேனு எல்லாத்துலேயும் அடிப்படை கரண்ட்டோட டிஞ்சு இல்லாமல் நடக்கவே நடக்காதில்லை, ஒரு இயக்கம் நடக்காதில்லை. பல்பு ஒளி கொடுக்கறதும் ஃபேனு சுற்றுறதும் எதுவுமே நடக்காதில்லை. அதே போல் ஆன்ம பொருளுக்கு அந்நியமாக உங்கள் மனமும் கிடையாது. ஆனால் அந்த மனம் வந்து தூக்கத்தில் மொத்தம் கம்ப்ளீட்டாக மனத்தையும் எஜெக்ட் பண்ணிடுது. ஏன்னா மனம் வந்து உண்மை பொருள் இல்லை, மனத்து மூலமாக தான் நீங்கள் வந்து விவி ராஜனாக உங்கள் உடம்பை நினச்சிக்கிட்டு இப்போது வாசனையை பற்றி கேள்வி கேட்டது கூட, வாசனையை பற்றி கேட்ட கேள்வியெல்லாம் கூட மனமே. பேசின ஊடகம் உடம்பு, பேசினவரை நீங்கள் நாமம் கொடுக்குறீங்க, பெயர் கொடுக்குறீங்க. என்ன பெயர் கொடுக்குறீங்க? நானுன்னு சொல்கிறீங்க. இல்லாட்டி நான் விவி ராஜன் இந்த மாதிரி வாழ்க்கையில் எப்படி இருக்கேன், நான் இங்கே மாட்டிக்கிட்டேன்னா, இல்லாட்டி வாசனைகளில் எல்லாருமே மாட்டிக்கிட்டு இருக்காங்களா, வாசனைனா என்னன்னு கேட்குறேன். இதான் வாசனைனா மனம், மனம்ன்ற ஒரு பொருள், அதுவும் அருவ சக்தி. இப்போ உங்கள் தாட்ஸையும் நீங்கள் வந்து உங்கள் கை கால் மாதிரி எடுத்து காமிக்க முடியாது, ஆனால் அதுவும் உடல், சூக்கும சரீரம்னே சொல்கிறாங்க. இந்த சூக்கும சரீரம் தனி சரீரமே அற்ற ஆன்ம பொருள்லேருந்து, வடிவமே அற்ற ஆன்ம பொருளில் ஆன்ம பொருளையும் இதையும் சேர்த்து இணைக்குது. ஜடத்தையும், பியூர் ஜடம், உடம்பு வந்து பியூர் ஜடம். தூங்கும்போது இதே பிளட் சர்க்குலேஷன் இருந்தது. பிவி ராஜன் தான் தூங்கியிருந்தார் நேற்றைய நாள் ராத்திரி, ஆனால் எந்த அடையாளப்படுத்துதலும் அங்கே நடக்கலை, ஐடென்டிஃபிகேஷனும் நடக்கலை. ஏன்னா மனம் இல்லை. மனம் வந்தால் தான், மனம்தான் உலகமாகவே தன்னைத்தானே வெளிப்படுத்திக்குது. அதுக்கு ஆன்மாவை வெளிப்படுத்த தெரியாது. ஏன்னா ஆன்மாலேருந்து வந்திருக்கோன்னு தெரியறதுக்கு அதுக்கு சுய உணர்ச்சி கிடையாது. உங்கள் கை காலுக்கு எப்படி வந்து இது பிவி ராஜனுடைய கை, வலது கை, இது இடது கைன்னெலாம் பிரிக்க முடியாதோ, அதே மாதிரி உங்கள் எண்ணங்களுக்கு கூட வந்து சுயறிவு கிடையாது. புரியுதுங்களா? நான் வந்து ஆக்சுவலாக நான் ஆன்மாவோட குழந்தைன்ற ஞானம் கிடையாது. இருக்கு ஆன்மாவனுடைய சக்தியை எடுத்துக்கிட்டு நான் என்னுடைய எண்ணமாக மாற்றிட்டுருக்கேன் அப்படின்னு எல்லாம் எண்ணங்களுக்கும் தெரியாது, உணர்ச்சிக்கும் தெரியாது. அப்படின்னா இது என்னன்னு சொல்கிறது? இது வந்து ஒரு புதிர், மாயாஜால புதிர். நீங்க விசாரிச்சாதான் போகுமே தவிர, விசாரம்ன்றது என்ன, திருப்பி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி பொருள் கேள்வி கேட்டு விசாரிக்கிறது இல்லை, பொருளை தேடி விசாரிக்கிறது இல்லை. உண்டாகிற எண்ணத்தையே, உணர்ச்சியே எல்லாமே வாசனை தான். ஆக மொத்தத்தில் எல்லாம் அங்கே இருந்தது, அதனாலதான் இங்க வருது. எங்க தூக்கத்தில் அப்படியே வெயிட் பண்றாரு, உடம்பு விட்டு நகர்ந்துடுறாரு. உடம்புக்கு உண்டான அளவுக்கு மனம் வேலை பண்ணுதாங்க, ரத்த ஓட்டமாக வேலை பண்ணுது, மூச்சு காற்றாக வேலை பண்ணுது, கிட்னியில் யூரினை பிரிக்குது, எல்லாம் பண்ணுது. எல்லா வேலையும் எல்லா இடத்துலையும் பிரபஞ்சம் பூரா நடத்தி வைக்கிறது வந்து மனம். அந்த மனத்துக்கு கூட தனி இருப்பு கிடையாது, ஆன்ம பொருள் தான் பண்ணணும். ஸோ ஆன்ம பொருளுக்கு அந்நியமாக எதுவுமே கிடையாது. ஆனால் ஆன்ம பொருள் பியூர் ஸ்பிரிட், அடிவுமே கிடையாது. அதுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு கூட தெரியாது, சரிங்களா? இப்போ உங்கள் மனசு, அதாவது உங்கள் உடம்புக்குள்ள ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ரத்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு உங்கள் ரத்த குரூப் என்ன? பி பாஸ், பி பாசிட்டிவ்க்கு பி பாசிட்டிவ்னு தெரியாது இல்லை. என் உடம்புல வேற ஏதாவது ஓடிட்டு இருக்கலாம்ல, எந்தில் வந்து ஒரு ஓ நெகட்டிவ் ஓடிட்டு இருக்கலாம், உங்களுக்கு பி பாசிட்டிவ் ஓடிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி எல்லா எழுந்துட்ட விஷயங்கள் அத்தனைக்கும் சுயமாக வந்து தான் இப்படி இருக்கும்ன்றது தெரியாது. அந்த மாதிரி வகையறாக தான் பூரா விழிப்பு நிலையம். இந்த விழிப்பு நிலையே ஏன் இருக்கணும், ஏன் இப்படி பிரபஞ்சம் இருக்கணும், ஏன் பிவி ராஜன் இன்றைய வாழ்க்கையை எப்படி கழிக்கணும், நான் எதுக்கு இப்படி கழிக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தையும் எனக்கு பார்த்தீங்கன்னா
இதெல்லாம் ஜடசங்காத்தம். உயிர்லேருந்து உயிரை பிடிச்சிட்டு இருக்கிறது எது? மனம். என்ன பேசுறவன்னா நினைக்க வைக்கும் இல்லை. இது இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது நீங்க கேள்வி கேட்டவரை உங்களை வச்சிருக்குல்ல, அதே மாதிரி எல்லா பாவங்களாகவும் வச்சிருக்கிறதெல்லாம் வந்து பாஸ்ட் ரெக்கார்டு. சரிங்களா? இதுதான் வந்து இதோட சயின்ஸ். ஆனா இவைகளுக்குள்ள வந்து உணர்ந்தவரை வந்து என்ன சொல்றாருன்னா, இவைகளுக்குள்ள நீ கடவுளை தேடாதே, இவைகளை போட்டதை போட்ட இடத்துல விடுற, வைராக்கியமா விடுற. கரெக்டுங்களா? விடுறேன்னா அதுல ட்ரூத் இல்லையா? இந்த இதுக்குள்ள இருக்கிற பிரதிபிம்பம் வந்து உண்மை இல்லையா? உங்க எண்ணத்துல தெரிகிற பிவி ராஜன் உண்மை இல்லையா? ஏன் பிவி ராஜனுக்கு அந்த குழப்பம் வருது, சந்தேகம் வருதுன்னா, அவர் விஷயத்தை அதிகமா புடிச்சிட்டாரு. புரியுதுங்களா? இல்ல இல்ல, அது நானு, அது என்னுடைய குழந்தை, அந்த என்னுடைய குழந்தை அப்படின்றதுதான் பற்று. கிட்டிய பிடிச்சிக்கிறது, அந்த பிடிச்சின்றதுதான் கண்டினியூட்டி கொடுக்குது. அந்த கண்டினியூ பிடிச்சிக்கிறதும் சரி, கண்டினியூட்டி கொடுக்கறதும் சரி, அது பேர் தான் நான் பாவம். குழந்தை, நீங்க உங்க மனைவி உங்க குழந்தைய பெறுவதற்கு முன்னால், கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் மேல அபிமானம் இருக்க சான்ஸ் இல்லை. கரெக்டா? அந்த மாதிரி குழந்தை பிறந்த கன்சீவ் ஆயிட்டாங்கன்னாலே நான் பாவம் என்னவோ நினைச்சுக்குது, எதிர்பார்க்க ஆரம்பிக்குது. அதால தாட் இல்லாம இருக்க முடியாது. நான் பாவத்தினால, நான் பாவத்துக்கு தனியா ஒரு வடிவம் கிடையாதுங்க. இங்க இருக்கிற இந்த சரக்கை தான் பிடிச்சிக்குது. எந்த சரக்கை? விழிப்பு நிலை சரக்கை. உங்களுடைய விழிப்பு நிலைக்கு உங்க உடம்பு எழுந்துக்கிறதுக்கோசரம் காத்துக்கிட்டு இருக்கு. எது? உங்களுடைய நான் பாவமே. உடனே என்ன பண்ணுது? உங்க ஆபீஸ் திறந்த உடனே என்ன பண்ணுவீங்க? நீங்க உங்க சிஸ்டம் ஓபன் பண்ணுவீங்க. அன்னைக்கு டிரான்சாக்ஷன்லாம் உங்க அக்கௌண்ட் வச்சு எல்லாம் பார்ப்பீங்க. ஸ்டோர்ஸ்ல என்னென்ன இருக்கு பார்ப்பீங்க, எல்லாம் பார்ப்பீங்கல்ல. அதுக்கு சிஸ்டம் ஓபன் பண்ணோம்ல, அந்த மாதிரி கூடவே ஓபன் ஆகுறது பேரு மனம். நானுடைய அக்கௌண்டன்ட் மாதிரி, டேட்டா ஆப்ரேஷன் சிஸ்டம் மாதிரி, லேப்டாப் மாதிரி, டெஸ்க்டாப் மாதிரி ஓபன் ஆகுறது வந்து மனம். நானே உட்கார்ந்து உணர்ச்சி பூர்வமா ஓனர்ஷிப்பை கொண்டாடுற இடம் பேர் புத்தி. பாரு, அந்த டிரான்சாக்ஷன் கிரெடிட் வந்திருக்கா பாரு அப்படின்னு நீங்க சொல்றது வந்து உங்க நான் பாவம். நான் பாவத்துக்கு தான் மனம் அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி சொல்லுது, நீங்க இல்லைங்க, இன்னும் அவங்க கிரெடிட் பண்ணல, டிரான்ஸ்ஃபர் பண்ணல அப்படின்னு உங்க அக்கௌண்ட்னு சொல்றான். உடனே நீங்க என்ன பண்ண? நான் பாவம் அடுத்த ஸ்டெப் எடுக்குது புத்தியை வச்சு. சரி, நேரம் போனை போடு பேச என்ன பண்ண? இல்ல இல்ல, நேற்றுக்கு பண்ணலான்னு இருந்தோம், நேற்றுக்கு வந்து இங்க ஏதோ இது வைத்து வச்சுருக்காங்க அப்படின்னு ஏதோ அவங்க சொல்றத கேட்டு, இதுக்கு புரியுதுங்களா? இதுக்கு பதில் வேண்டியதா இருக்கு. ஆனா இப்படி இயங்குற எல்லா இயக்கமும் ஜட இயக்கங்க. நீங்க என்ன உணர்ச்சி பூர்வமா பணத்து மேல பற்றுவீங்க, உங்க உடம்பு மேல கூட நீங்க பற்றுவீங்களே, ஐயோ எனக்கு வந்து இப்படி வந்து ரெண்டு நாளா கை வலிக்குதே அப்படின்னு நீங்க பற்று வச்சீங்கன்னா கூட, அந்த உடம்பு மேல நீங்க வச்சாலும் சரி, அந்த உணர்ச்சி பின்னாடி கூட உண்மையா ஒரு ஆள் இல்லை. அது வாசனையினால இது நடக்குது. இந்த வாசனைகள் ஒன்னும் ஒன்றும், அதாவது உங்களுக்கு வர எண்ணமா இருக்கட்டும், பற்றுக்கொண்ட உணர்ச்சியா இருக்கட்டும், சந்தேகமா இருக்கட்டும், குழப்பமா இருக்கட்டும், மொத்தமா நனவு நிலை மொத்தமுமே வந்து பழையப்பட்டு மனுஷங்கிட்ட அது நடக்கும்போது வாசனைன்னு சொல்றோம். அது வந்து உங்களை சேர்த்த உங்களுடைய ஆபீஸே நான் சொல்றேன். இப்போ ஒரு டிரான்சாக்ஷனுக்கோசரம் நீங்க நான் படுற அவதியை சொல்றேன். காத்தால கிரெடிட் வரலன்னா உடனே போன் பண்றோம், இன்னைக்கு வந்து ரொம்ப எதிர்பார்த்துருந்தோம், இன்னொருத்தருக்கு நம்ம பேமெண்ட் செயின் ரியாக்ஷன், ஸோ அவனுக்கு கொடுக்கறதுக்கு இதை எதிர்பார்த்துருந்தோம், இவனை கொடுக்கலன்னா அவனுக்கு பதில் சொல்லணும், ஸோ இவங்கிட்ட கேட்டு அவனுக்கு பதில், ஏகப்பட்ட விவகாரங்கள் எல்லாம் செயின் ரியாக்ஷன். ஏன் இப்படி மூலத்துல நானை பத்தியே நம்ம விசாரிக்கல, விஞ்ஞானபூர்வமா ஒரு வழியை கண்டுபிடிக்கல. இதை விஞ்ஞானபூர்வமாக கண்டுபிடிச்சவங்க பேர் ரிஷிகள், ஞானிகள். ஏன்னா இதுக்கு பின்னாடி நம்ம என்னத்தை பார்க்குறோங்க? ஒட்டு மொத்தமாக பிரபஞ்ச சாரத்தையே இல்லை நம்ம பார்க்குறோம். கரெக்டா? வெறும் பிவி ராஜன் இல்லை, வெறும் மைத்ரி அது இல்லை. நானுடைய கதையை ஒருத்தர் ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே பார்க்குறாருன்னா என்ன அர்த்தம்? இங்கே மொத்தமாக என்னையா நடக்குது? நனவு நிலைன்னு சொல்லிட்டு. கரெக்டா? அது 2021 வருஷமா இருக்கட்டும், பழைய ஏகப்பட்ட ஹிஸ்ட்ரியை வச்சிருக்கட்டும், இந்த பிரபஞ்சம், சயின்டிபிக் டிஸ்கவரிஸ், என்னென்னவோ துறைகள் இருக்கு உலகம் பூரா. கரெக்டா? சயின்ஸ்லேருந்து அஸ்ட்ராலஜிலேருந்து காஸ்மாலஜிலேருந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அது இதுன்னு ஏகப்பட்ட, எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் எல்லா துறைகள், கலைகள் அது ஏகப்பட்ட, பாஷை மொழி ட்ராவல் என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் சேர்த்து எல்லாமே வந்து பதிவுகள். அவைகள் மட்டும் போயிட்டே இருக்கும், அவங்கவுங்களும் விசாரிச்சா தான் முடியும். இங்க வந்து கொண்டவன் வந்து தவிக்கணும்,
எனக்கு எனக்கு ஏன் இந்த தவிப்புன்றது அவனுக்கு மத்திரம்தான் அந்த அருள் கொடுக்கப்படுறது. நீங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு சுபவாசனை, உங்களுக்கு வந்து தகிச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய பண்ணியிருப்பீங்க, டிரான்சாக்ஷனெல்லாம் உறவு கொண்டு. இது வந்து இதனால வந்து உடனே வந்து என்ன நினைச்சுப்பாங்க, இது தெரிஞ்சுட்டா இந்த உண்மை தெரிஞ்சிடுத்துன்னா எல்லாம் விரக்தி ஆயிடும், வெறுத்து போயிடும், பற்று விட்டு போச்சு விட்டு போயிடும் நினச்சிப்பாங்க. பற்றும் இருக்காது உறவும் இருக்காது, ரெண்டும் விடும். அதுதான் அங்க பியூட்டி, புரியுதுங்களா? ஒரு விஷயத்தை பத்தி சயின்ஸ் தெரிஞ்சதுன்னா என்ன வரும் உங்களுக்கு? இப்ப வந்து இது வந்து போலி கண்ணாடி, இந்த கண்ணாடியில பாதரசம் சரியா இல்லை அப்படின்னு, இது டூப்ளிகேட்டு, இது கொஞ்ச நேரம் தான் ஒரு மணி நேரம் தான் அது தாக்கு பிடிக்கும், அதுக்கப்புறம் மிரர் பண்ணாது, இது மிரராகவே ஒர்க் பண்ணாது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? யூஸ் பண்றதை நிறுத்திப்பீங்க. அதுக்குன்னு உண்மையான கண்ணாடி உங்களுக்கு தேவை, வாங்காம விடுவீங்களா? புரியுதா? ஸோ நனவு நிலையில நீங்க வேணும்னு சொல்றீங்க, வேணாம்னு சொல்றீங்க, உங்க உயிர்ப்பு எழுந்துக்கும், உங்களுக்கு உண்டான பதிவுகள் வரும். ஆனா உடம்பா உங்க உயிர்ப்பு எழுந்திருந்தாலும் உள்ள சாரத்தை நீங்க வந்து விசாரிச்சு முடிச்சிடுறீங்க. என்ன முடிக்கிறீங்க? பிவி ராஜன்னு ஒண்ணும் கிடையாது, அவருடைய தனிப்பட்ட உடல்னு ஒண்ணும் கிடையாது, தனிப்பட்ட உயிர்னு ஒண்ணும் கிடையாது. அஞ்சு கோஷங்களும் அவரோடதும் பொய், பொய்ன்னு என்ன உள்ள ஒண்ணும் இல்லப்பா, அதுல கடக்கிறதுக்கும் ஒண்ணும் இல்லை, பிடிக்கிறதுக்கும் ஒண்ணும் இல்லை. அப்படின்னா இதுல அடிபட போறது எது? நான் பாவம் போயிடும். இப்போ நீங்க அக்கௌண்ட கூப்பிட்டு கேட்கறீங்க உங்க கடையில கத்தால, இது பாரு ஒரு வாரமா அந்த பேமெண்ட்டுக்கு சேஸ் பண்ணிட்டு இருக்கோம், கிரெடிட் வந்ததா பாரு, முதல்ல சிஸ்டம் ஆன் பண்ணுன்னு சொல்றீங்க. அவர் வந்து அவர் உங்களை மாதிரி பரபரக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்ல, கரெக்டா? அவருக்கு என்ன இன்னைக்கு வேலை, இன்னைக்கு காத்தால வேலை, முதல்ல இதை பார்க்க சொல்றீங்க அவ்வளவுதான், டாக்குன்னு பார்ப்பாரு, வரலீங்க அப்படின்னு சொல்லுவார். அவருக்கு ஒன்றும் ரியாக்ஷனும் கிடையாது, ப்ரோ ஆக்ஷனும் கிடையாது, பாதிக்கப்பட போறதும் கிடையாது, இதுவும் ஆக போறது, அப்செட் ஆக போறது இல்லை, எந்த விதத்துலயும் எதுவும் ஆக போறது இல்லை. வந்ததுன்னா சந்தோஷப்படுறதுக்கும் அவருக்கு ஒன்றும் கிடையாது, அவர் வந்து ஒரு நியூட்ரல் பர்சன் இல்ல. நீங்க என்ன, நீங்க என்ன ஆயிடுவீங்கன்னா உங்ககிட்ட வந்து சாரமா ஒன்றும் இல்லை, ஆனா ஒட்டு மொத்தமா தூக்கம் போல ஒரு சுரூபம் இருக்கு அப்படின்றது ஞானம். தனியா பிவி ராஜன் இல்லையே தவிர, தனியா கணவரான பிவி ராஜன் இல்லை, அந்த கணவருக்கு ஒரு மனைவியை எடை போட்டுட்டு இருக்கிற மனைவி இல்லை, எல்லாரும் இருக்காங்க. உங்க அக்கௌண்ட் இருக்காரு, உங்க பேமெண்ட் டிரான்சாக்ஷனும் இருக்கு, அவருக்கு வந்து வேலை நிமித்தம், உங்க மனைவிக்கு வந்து அவங்க கணவரா நினைச்சிட்டு இருப்பாங்களே தவிர அதுக்கு மேல அவங்களுக்கு ஒன்றும் இருக்காது, புரியுதுங்களா? கணவர்னு அப்படி பிடிச்சிருப்பாங்க, அவங்க பற்றா பார்த்துருப்பாங்க, பற்று இருக்கிற இடத்துல அந்த டென்ஷன் இருக்கும். நம்மளுக்கு பற்றும் கிடையாது, உறவும் கிடையாது, அப்ப என்ன அர்த்தம்? அது பேரு ஃப்ரீடம், கரெக்டா? உங்களுக்கு ஒர்க் பண்ண வந்தவர் வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட்டை பத்தி அவர் அப்செட் ஆகணுன்ற அவசியம் இல்லை, சந்தோஷம் பண்ணுன்றது அவசியம் இல்லை, கரெக்டா? ரெண்டுமே அவருக்கு கிடையாது. அவருக்கு மாச சம்பளம் இந்த வருஷம் நம்மளுக்கு என்ன இன்க்ரிமெண்ட் கொடுப்பாரு அவ்வளவுதான் இருக்கும், அதுவும் அந்த மாசம் தான் இருக்கும், ஒரு வருஷம் கழிச்சு பாருங்க. ஸோ இப்படிதான் இருக்குமே தவிர அந்தந்த லிமிட், அந்தந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி குறிக்கிறாங்கல்ல. இந்த இந்த சுபவாசனை வந்து வீழ்ச்சி அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒட்டு மொத்தமா எல்லா ரோலுமே யாரால நடத்தப்படுறதுன்றது அவனே பாக்குறாங்க, பார்த்தா நானே இல்லைன்னு தெரிய வருது. ஆனா இருக்கிறது வேற ஒண்ணும், அதனுடைய சந்நிதின்றது நீங்காத சந்நிதி, தோன்றி மறையாத சந்நிதி. இந்த மாதிரி நான் வந்து தோன்றுது மறையுது, தோன்றுது மறையுது, ஒவ்வொரு இஷ்யூக்கு நான் வருது, கரெக்டா? அதால பேமெண்ட் கேட்டோம், மத்தியானம் வேற வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம், வேற ஒரு பொருளை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதே அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு இப்படி என்னென்னவோ பண்ணியிருந்தாலும் நான்ன்றதே ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு விசாரத்தை முடிச்சிடுறான் அவன். முடிச்சா எங்கேயும் ஃப்ரீடம், அங்கேயும் இருக்கிறது பொருள் ஒன்றுதான்னு வேற தெரிஞ்சு போச்சு, இப்ப வேற என்ன வேணும்? ஸோ இறப்பு பிறப்பு யாருக்கு நடக்கிறதுன்றதும் இதுல அப்படியே போற வழியிலேயே தெரியும். என்ன தெரியும்? பதபதைக்கிற காலங்கத்தால வந்த உடனே அதே தாட்டோட வந்து ஷட்டரை திறந்த உடனே முதல்ல கம்ப்யூட்டர் ஓபன் பண்ண கிரெடிட் வந்திருக்கா பாரு சொல்ற அளவுக்கு உங்ககிட்டதான் பதட்டம் இருந்ததே தவிர, ஓபன் பண்ற அவங்களுடைய ஆபீஸ் ஒர்க்கருக்கோ அக்கௌண்ட்டுக்கோ எந்த விதமான இதுவும் கிடையாது. நீங்க சொன்னீங்கன்னா அவங்க பண்ண போறாங்க. அத போல எல்லா பதட்டமும் எல்லா டென்ஷனும் எல்லா செய்கைகளும் எல்லாத்துக்கு உண்டான ரெக்கார்டிங்கும் அதனுடைய லாப நஷ்டங்கள் ஆதாய விரயங்கள் சுகதுக்கங்கள் எல்லாமா பதிச்சு வச்சுக்கிறது நான், அந்த நான்லேருந்து விடுதலை, இதுதான் என்லைட்டன்மெண்ட், சரிங்களா? இப்போ வந்து இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோல் ரோல் பிளே பண்றாங்க. அவங்களுக்கு எந்தெந்த பதிவுகள் வாசனைகளாக வீழ்ச்சிக்கிட்டு இருக்கோ அதுல அவங்க மனைவியா இருக்காங்க, ஒன்று குழந்தையா இருக்கு, உங்க மூலமா பிறந்ததே தவிர என்னுடையன்றத வந்து நீங்க தான் விசாரிக்க முடியும். உங்க பொண்ணும் விசாரிக்க மாட்டா, பையனும் விசாரிக்க மாட்டா,
உங்களுடைய மனைவி விசாரிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நிஜமாவே நன்மை நடக்கணும்னா நீங்க நல்லா விசாரிச்சிட்டீங்கன்னா போறோம். உங்களோட அமைதியை பார்த்து பார்த்து அந்த ஒரு பவர்லயே அவங்க வந்து அட்ராக்ட் ஆவாங்க. புரிஞ்சுங்களா? நீங்க வந்து ஒரு கம்பெனியை நடத்திட்டு இருக்கீங்க 10 வருஷமா, 10 வருஷமா ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப கீழே ஒர்க் பண்றாருன்னா அவருக்கு உங்களுடைய ஸ்டெபிலிட்டி எல்லாம் நல்லா தெரிஞ்சிடும்ல. பாஸ் வந்து எதுக்கும் ஆட மாட்டாரு, பயப்படவும் மாட்டாரு, அப்செட்டும் ஆக மாட்டாரு, நஷ்டம் வந்தா தோண்டும் போட மாட்டாரு, லாபம் வந்தா குதிக்கவும் மாட்டாரு. அவர் மாட்டுக்கு ஸ்டெபிலிட்டி இருப்பார், நம்மளே நல்லா கவனிச்சுப்பாரு அப்படின்னு அந்த ட்ரஸ்ட் அவருக்கு வந்துடுச்சுன்னா எப்படி இருக்கும்? அதே போல நீங்க ஃப்ரீடம் எப்போ இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து இதுதான் வந்து உள்ள. ஆனா இதுக்கு வந்து அந்த ஜீவன் சுபவாசனை விழித்து கொண்டு இந்த மாதிரி பார்வையால என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டு, இப்ப நான் இருக்கேன் கேள்வி கேட்கறீங்க, இல்லாட்டி நீங்க உங்களையே கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க, சந்தேகங்களோடய வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு பக்கம் வந்துடுச்சுன்னா நான் இருந்தாகணும், அதையும் டிசைட் பண்றது அது. புரியுதா? நம்ம என்ன பண்றோம், நம்ம பொண்ணு பெரியவள் ஆயிட்டான்னா அதுக்கேத்த மாதிரி ஒரு வரம் நாங்க உருவாகுது இல்ல, ஒரு 5-6 வரம் பாக்கணும், 10 வரம் பாக்கணும், ஒன்னு கரெக்டா வந்து அதுக்கேத்த ஒரு மாப்பிள்ளை இருக்கான் இல்ல, அதுக்கேத்த ஒரு பொண்ணு இருக்கான் இல்ல. அதே போல இங்க வந்து எல்லாம் பர்ஃபெக்ட்லி ப்ரீ டிட்டர்மின்டு யூனிவர்ஸ். இதுல நெக்ஸ்ட் மூமெண்ட்ன்றது ஒன்றுத்துக்கு எதிர்பாராத லெவலுக்கு தன்னை கம்ப்ளீட்டா பார்த்து முடிச்சு அகந்தையே அழிச்சிடுறாங்க இவங்க. இதை வந்து இந்த இவங்க இது நாள் வரைக்கும் கற்றுக் கொடுத்த ஆன்மீகம் என்ன பண்ணிடுச்சுன்னா இதுக்கு வந்து துறந்துருவாங்க, வீட்டை விட்டு போயிடுவாங்க, இல்லாட்டி இது வேணும்னா கூட திறந்தாதான் முடியும் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்களே துரத்திடுறாங்க, அதுவும் பண்ணிடுறாங்க. புரியுதுங்களா? யாராவது வந்து ரொம்ப இது பண்ண, ஏன் பகவானே அதுதானே பண்ணாங்க அவங்க வீட்டில், அவங்க அண்ணா அதான் சொன்னார், எப்ப பாரு கண்ண மூடி உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க இங்க என்ன வேலை, போய் எங்கேயாவது போய் கோயிலுக்கு போக வேண்டியதானே, எங்கேயாவது போய் கண்ண மூடி உட்கார வேண்டியதானே அப்படின்னு தான் வெங்கட்ராமன்ற அந்த பையனை வந்து அவங்க அண்ணா நாகசாமின்னு பேரு அவர் திட்டிருக்காரு ஒரு நாள். அதுலதான் அவர் கிளம்பி போ, அது திட்டா எடுத்துக்கல அவரு பாக்க. ஆமா இதுலயும் ட்ரூத் இருக்கு. என்ன அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியுது? இமீடியட் ட்ரூத். இமீடியட் ட்ரூத், அந்த ட்ரூத் வந்து சாஸ்வதமான ட்ரூத். அவங்க அப்பா இறந்தப்பவும் அந்த இமீடியட் ட்ரூத் தான் அவருக்கு தெரிஞ்சுது. அப்பா பாடி இருக்கு ஆனா போயிடுச்சு போயிடுச்சு சொல்றாங்க, எது போகுது வருது. உடனே அவர் தூக்கத்தோட பாக்குறாரு, தூக்கத்திலையும் நம்மளே இல்லாம போயிடுறோமே. ஸோ அந்த போதலும் இந்த டெத்துல போறதிலும் எல்லாம் ஒண்ணுதானா அப்படின்னா இங்க போறது வருது எதுன்னு பார்த்தா மனம் தெரிஞ்சு போச்சு. மனுஷங்கிட்ட அது நானுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த வந்து என் மனத்துக்கு தான் இந்த உலகத்துல ஆன்மீகம் பண்ணியிருக்காங்க. மனத்தை என்ன பண்றாங்க, கிராஜுவலா தினம் தினம் சாமி கும்பிட்டு என்னென்ன ஓ பண்ணி விதவிதமான மதங்கள் அதுக்கெல்லாம் உற்பத்தி பண்ணி இதுலாம் ஆவாதுன்னு தெரிஞ்சு போச்சு. லேசா தெரியல இருக்கு. நீ அங்க போய் என்ன பண்ண போற, கோயிலுக்கு போறதோ போகாததோ, மத புஸ்தகங்களை மதங்கள் கொடுத்துருக்கிற பெரிய பெரிய இது புத்தகங்களை படிக்கிறதோ படிக்காததோ, தாட்ஸ்ல மாத்துறதோ இதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. நேர ஃபீலையே கிடக்கணும். தனிமையா நம்மள இந்த உடம்புல நனவு நிலை தோறும் இறங்குறவன் யாரு, அந்த நானை கிளீனா பார்க்கணும்னு அதை முடிச்ச பிறகு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சு ஒரு பொருள் இருக்கு, அது கண்ணியமா ஒரு சக்தி இல்லை, இந்த நானும் அது சந்நிதியில் தான் வருது. ஆனா இப்ப இங்க இவங்க தன்னுடைய நானை முடிக்கிறாங்க, மன பிரபஞ்சத்தையும் முடிக்கிறாங்க. புரியுதுங்களா? எனக்கு பணம் வரணும்னா வந்திருக்கணும், அதுக்கு நான் பண்ணாம விட மாட்டேன். புரியுதுங்களா? உணர்ந்த பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்க, அதே ஆபீஸ் தான். பரபரப்பரான்னு போய் கேட்டது இல்லை, பரபரப்பு காட்படுறவன் உங்ககிட்ட நான் இருக்க மாட்டோம், அதுக்குன்னு வேண்டான்னு விட மாட்டீங்க. புரியுது? அங்க பண்ணணும், இருக்கணும், பண்ணுவீங்க. நீங்க பரபரத்து கேட்டாலும், பரபரப்பே இல்லாம அப்படியே துறவு மனப்பான்மையில கேட்டாலும் அன்னைக்கு வரணும்னா வந்திருக்க போகுது, வரலன்னா வரல. ஆனா நான் எவ்வளவு சதி பண்ணிடுது பாருங்க. புரியுதா? இந்த நானை அவன் வந்து உள்ள உட்காந்து ட்ரீட் பண்றாங்க. அதுதாங்க பியூட்டி, அதுதான் இந்த உள்ள விசாரம். சரியா?